இன்றைய தலைப்பு செய்திகள். 3 நாட்களில் உயர்மட்ட நீதித்துறைக்கு 44 நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. மணிப்பூர் மாநிலம் தீவிரவாதத்திலிருந்து முழுமையாக விடுபட்டது. அதேபோல் விரைவில் போதையும் மாநிலத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்டில் உள்ள செயின் சமூகத்தின் வழிபாட்டு தளத்தை சுற்றுலாத்தலமாக அறிவித்ததற்கு பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டம். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் முதுமலை புலிகள் காப்பகத்தில் வேகமாக பரவும் ஆப்பிரிக்கன் பன்றி காய்ச்சல். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் கிளைகள் அமைக்க UGC அனுமதி. தமிழக செய்திகள். மொழியை காப்பாற்ற உயிரை கொடுத்த இனம் தமிழினம் என சென்னை இலக்கிய திருவிழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறர் சாட்சியம் அளித்ததற்காக சுவாதி மீது சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டின் வரலாறு தெரியாமல் ஆளுநர் RN ரவி பேசுவதா என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். மேலும் அண்ணாவழி வந்தவர்களான தமிழ்நாடே எங்களது கருத்து என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாடு வாழ்க என கமல்ஹாசன் ட்வீட். ரவி என்ற பெயரை புவி என மாற்றிக்கொள்வாரா எனவும் கேள்வி. அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கு வரும் ஜனவரி 10 தேதிக்கு ஒத்திவைப்பு. MGR உருவாக்கிய விதிகளை EBS மாற்றுவதாக OBS தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதம். 46வது சென்னை புத்தக காட்சி 2023 தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உலக செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதில் 4வது நாளாக இழுபறி. ரஷ்யாவில் இன்று பாரம்பரிய கிறிஸ்துமஸ் தினம். 2 நாள் போர் நிறுத்தம் அறிவித்த அதிபர் புதின். இலங்கையில் அபகரிக்கப்பட்ட நிலங்கள் உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது. இராணுவத்துக்கு மேலும் ஆயுதம் சேர்ப்பதற்காகவே ரஷ்யா போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு வைத்துள்ளார். கொரோனா பரவல் குறித்தான உண்மையான தகவலை சீனா மறைப்பதால் இதர நாடுகள் கட்டுப்பாடுகள் விதித்ததில் தவறில்லை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. விளையாட்டு செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி T20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கடைசி கிரிக்கெட் போட்டி சிட்னியில் பெய்த மழையால் 3 நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது.